ஆனால் தன்னை கேட்காமல் தன்னிடம் ஆலோசனை செய்யாமல் தன்னை வந்து எந்த விதத்துலையும் வந்து பார்க்காம இவர் பாட்டுன்னு வந்து அவர் அரசியல் கட்சி உருவாக்குறாரு. நற்பணி இயக்கத்தை டெல்லிக்கு போய் அதை பதிவு பண்ண போகிறாங்க, சின்னம் கோர போகிறாங்க. இந்த கோபம் எஸ்எஸ்சிக்கு நான் விஜய்க்கு என்னென்னா இவ்வளோ டக்குலாம் போய் அந்த நாற்காலெலாம் உட்கார முடியாது, அவருக்கு தெரியும் வந்து அதுக்கெலாம் எவ்வளோ காலம் இருக்குது அப்படின்னு அவரும் பொறுத்திருந்து அது அவங்க அப்பாவையும் விருங்கப்பா அப்படின்னு அவர் தான் வந்து 2009 வருஷம் விஜயுடைய ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் விஜயா அந்த அளவுக்கு பேசுறது என்னதான் ஸ்கிரிப்டடாக கூட இருக்கட்டும், விஜய் அப்படி பேசி பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கட்சி ஒரு வேலையை ஆரம்பித்து அவர் முதல் மாநாடு அப்படின்னு சொன்னதை விட எனக்கு தெரிஞ்சு அதான் முதல் மாநாடாக இருக்கும். ஒரு மாநாடு மாதிரி அவ்வளோ பெரிய கூட்டம் நாகப்பட்டினமே இங்கே தான் வந்து இந்த விமர்சனங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்கிற இயக்குநர்களுக்கு பக்குவம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் அந்த இட்டு கொடுத்த டைரக்டர்கள்லாம் நான் லோகேஷ் மட்டும் சொல்ல அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு இது வந்துடும், இவங்கெல்லாம் என்ன பூமர் அங்கிள் கிரிஞ்சு பண்ணுறாங்க இவங்க சொல்லி நாம் கேட்கணுமா அப்படின்ற ஒரு தலகணம் வந்துடும். வந்து அதனுடைய வெளிப்பாடு தான் அங்கே கட் பண்ணி விட்டது. அரண்மான் நேயர்களுக்கு வணக்கம். சினிமா பற்றி பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு பக்கம் இந்த சர்ச்சைகள் இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அப்பா பையனுக்குள்ள ஒரு வாய்க்கால் தகராறு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதிலும் இன்றைக்கி தமிழ் சினிமாவோட தளபதியாக இருக்கும் விஜய் அவர்களுக்கும் பல வெற்றி படங்கள் கொடுத்த எஸ்எஸ்சி அவங்களுடைய அப்பா அவங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனைகள் ரொம்ப வருஷமாகவே பேசிகிட்டே தான் இருந்தாங்க. அதில் இப்போது கரெக்டாக அந்த கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது, ஷூட்டெல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ட் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் இதுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் போது எஸ்எஸ்சி பேசின அந்த ஒரு சில கருத்துக்கள் இப்போ 2-3 முன்னாடி ரொம்ப வைரலாச்சு. அந்த ஒரு விஷயம் அதில் வந்து அவர் குறிப்பிட்ட அவருடைய முதல் படம் இதுக்கு முன்னாடி நடித்த படம் லியோ படத்தில் நடந்த ஒரு சம்பவம், இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? இதுவும் ஒரு ப்ரொமோஷன் எடுத்துருக்கலாமா, இல்லை இது விஜயோட அரசியலுக்கு வந்து அவங்க அப்பாவே ஒரு அகேன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு இருக்கிறது? ரெண்டாவது சொன்னது தான். நாம் டிசைன் பண்ண ஒருத்தர் முதல்வர் நாற்காலியில் ஒரு தந்தை ஒரு மகனை உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டது, அதுவும் ரொம்ப குறுகின காலத்திலே ஆசைப்பட்டார். அதற்கான ஒவ்வொரு முறையாக அதுக்கான ஒரு டிசைனை வந்து கொண்டு வந்ததெல்லாம் ரைட்டு. ஒரு சின்ன நோட்டு புத்தகம் கொடுத்தது வந்து அன்னதானம் பண்ணுறது வந்து எஸ்எஸ்சி எப்போ பண்ணிட்டார். அதை நான் விஜய்க்கு என்னென்னா இவ்வளோ டக்குலாம் போய் அந்த நாற்காலெலாம் உட்கார முடியாது, அவருக்கு தெரியும் வந்து அதுக்கெலாம் எவ்வளோ காலம் இருக்குது அப்படின்னு அவரும் பொறுத்திருந்து அது அவங்க அப்பாவையும் விருங்கப்பா அப்படின்னு அவர் தான் வந்து 2009 வருஷம் விஜயுடைய ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக மாறுது. மாறி ஒரு பெரிய கோயம்புத்தூரில் தான் அதனுடைய இதுவும் நினைக்கிறேன், கோயம்புத்தூரில் தான் அதனுடைய விழா வேலாயுதம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து விஜய் ஒரு முழு இதுவாக ஏறக்குறைய ஒரு ஆர்வம் வந்துடுச்சு அந்த சமயத்தில் அவருக்கு. ஆனால் எஸ்எஸ்சி நினச்ச மாதிரி வந்து ஒரு முதல்வர் நாற்காலி ஒரு மந்திரி ஆகணும் அதில் விஜய் தன்னுடைய என்னென்னு அந்த ரியலாக தன்னுடைய பலம் என்னன்னு அப்போ தெரிஞ்சிருந்த காலகட்டம். ஒரு வேளை அவர் சொல்லியிருக்கலாம் கம்மன் இருங்கப்பா நீங்கள் வேறு ஏன் வந்து அப்படின்ற மாதிரி. அதே சமயம் அவர் அடுத்த கட்ட இந்த தன்னுடைய ரசிகர் மன்றம் இல்லை நற்பணி இயக்கம் வந்து மக்கள் இயக்கமாக எதிர்கால அரசியல் கட்சியாக மாறப்போகுதுன்னு அவர் சில வேலைகள்லாம் பண்ணார். வந்து போட்டு அண்ணா சரே உண்ணாவிரதம் இருந்தப்போ போய் பார்த்தது, ராகுல் காந்தியை சந்தித்தது, மோடி இங்கே வந்திருந்தப்போ அவரை போய் மீட் பண்ணது, இதையெல்லாம் தாண்டி நாகப்பட்டினத்தில் மீனவர்களை வந்து இலங்கை இராணுவம் சுட்டு கொன்ற பொழுது அங்கே ஒரு முதல் மீட்டிங் பேசுனது, அவ்வளோ கூட்டம், வந்திருந்த அத்தனை விஜய் ரசிகர்களையும் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களையும் மறுநாள் காலையில் போய் எல்லோரும் போஸ்ட் ஆஃபீஸ் தந்தி ஆஃபீஸில் போய் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நீங்கள் எவ்வளோ தந்தி அனுப்புறீங்களோ அந்த தந்தி போய் அவங்கள வந்து கதவை தட்டணும், அவங்க இதை தட்டணும், அவங்க வீட்டு கதவை தட்டணும் அப்படின்றாச்சும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுனது. எத்தனை மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பார்கள், கொல்லப்பட்டிருக்கார்கள், எத்தனை மீனவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சு பேசுறது. விஜயா அந்த அளவுக்கு பேசுறது என்னதான் ஸ்கிரிப்டடாக கூட இருக்கட்டும், விஜய் அப்படி பேசி பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கட்சி ஒரு வேலையை ஆரம்பித்து அவர் முதல் மாநாடு அப்படின்னு சொன்னதை விட எனக்கு தெரிஞ்சு அதான் முதல் மாநாடாக இருக்கும். ஒரு மாநாடு மாதிரி அவ்வளோ பெரிய கூட்டம் நாகப்பட்டினமே அதிர்ற மாதிரி. இப்போ மீனவர்களுடைய அன்பெல்லாம் வந்து தன்னோட ஒப்பிட்டு பேசுறது, நான் பார்த்த படம் வந்து மீனவர் நண்பன், அப்புறம் வந்து தரைமேல் பிறக்க வைத்த தண்ணீரில் மிதக்க வச்ச அந்த பாட்டை நான் நிறைய கேட்டிருக்கேன். இப்படியாக வந்து சொல்லி 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 கடைசியில் வந்து இலங்கை அரசுக்கும் ஒரு எச்சரிக்கை, ஆளும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் டேரிங்காகவே எச்சரிக்கை கொடுத்தாப்புல. அந்த ஃபோர்ஸில் உண்மையிலே அப்போல்லாம் எஸ்எஸ்சி ரசிச்சிருப்பார் மகன் நாம் இந்தளவுக்குன்னு.
அவரோட விருப்பம் அதுதான் வந்து நின்றுது. அதுக்கப்புறம் இவர் வந்து தொடர்ந்து படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். அப்புறமா அந்த அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்க, பேசுறதில்ல. சமீபத்தில் கூட ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டார், ஒரு வீடியோ போட்டிருந்தார், சசி வந்து பார்த்தார் மகன், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம், நீர் அடித்து நீர் விலகாது அப்படின்ற மாதிரி ஒரு அப்பா மகன் என்ன தான் இதுவாக இருந்தாலும் வந்து முரணாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஒன்றா தான் சேர்ந்தாவாங்க, அதுதான் உண்மை அப்படின்னு. ஆனால் தன்னை கேட்காமல், தன்னிடம் ஆலோசனை செய்யாமல், தன்னை வந்து எந்த விதத்துலேயும் வந்து பார்க்காம இவர் பாட்டுன்னு வந்து ஒரு அரசியல் கட்சி உருவாக்குறாரு. நற்பணி இயக்கத்தை டெல்லிக்கு போய் அதை பதிவு பண்ண போகிறாங்க, சின்னம் கோர போகிறாங்க, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எலெக்ஷன் நிற்க போகிறாங்களா, கூட்டணி வச்சுக்க போகிறாங்களா, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, இந்த தேர்தல் சந்திக்க போகிறாங்க. இந்த கோபம் எஸ்எஸ்சிக்கு தேசிங் ராஜா 2 படத்தினுடைய விழா மேடையை சரியாக பயன்படுத்திக்கிட்டார். அது லோகேஷ்லேருந்து ஆரம்பிச்சது தான் அது. அப்புறம் அப்படியே வந்து அப்பட்டமான ஒரு இது வந்து லோகேஷ் கனகராஜ் தான், பேரை மட்டும் தான் சொல்ல அவர். அவர் இப்போ மென்ஷன் பண்ணது அவர் தான், அவர் தான். உங்களுக்கு என்ன வேறு என்ன அவருக்கு பாருங்கள், ஒரு படம் முடிஞ்சது, அது சமீபத்தில் பார்த்த படம்ட்டார், வேறு என்ன சமீபத்தில் வாரத்துக்கு ஒரு படம் நடிக்கிறவர் விஜய் பார்த்த படம், அதில் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னோன்னே அந்த டைரக்டர் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டவர், செகண்ட் ஹாஃப் வந்து இந்த மாதிரி மதத்தில் அந்த மாதிரியான ஒரு இது இல்லை தம்பி, நரபலி கொடுக்க மாட்டாங்கன்னு சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி என் துண்டிப்பிய இணைப்பையே துண்டிச்சிட்டார் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது. ஒரு விதத்தில் ஒரு சீனியர் டைரக்டர் அப்படின்ற முறையில் வந்து சொல்கிறத கேட்டுக்கணும். வந்து இங்கே தான் வந்து இந்த விமர்சனங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்கிற அந்த இயக்குநர்களுக்கு பக்குவம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் அந்த இட்டு கொடுத்த டைரக்டர்கெலாம் நான் லோகேஷ் மட்டும் சொல்ல, அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு இது வந்துடும், இவங்கெல்லாம் என்ன பூமர் அங்கிள் கிரிஞ்சு பண்ணுறாங்க இவங்க சொல்லி நாம் கேட்கணுமா அப்படின்ற ஒரு தலகணம் வந்துடும். வந்து அதனுடைய வெளிப்பாடு தான் அங்கே கட் பண்ணி விட்டது. எஸ்எஸ்சி என்ன சொல்கிறாரு, 5 நாளைக்கு முன்னாடியே பார்த்தாச்சு, அந்த 5 நாளைக்கு நான் சொன்ன அப்போவே கூட அதை ரீஷூட் பண்ணிடலாம், அதை எடிட் பண்ணி தூக்கியிருக்கலான்றாரு. அது எப்படி சாத்தியம் தெரியல, ஆனால் எதிர்பதில் சொல்லியிருக்கிறான் இவர், அந்த கோபத்தை தான் அங்கே வச்சு சாத்துந்து. அதே சமயம் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசியிருப்பார். இதே போல் தான் ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொன்னார். கதை சொன்னோடனே ஸ்லீப்பர் செல்லுன்னா எத்தனை பேருக்கு தெரியும் தம்பி, ஒரு பாமர்களுக்கு புரியுமா அப்படின்னு. அவர் படம் எடுத்து முடித்தார், படத்தில் பார்த்தோன்னே நான் அவர்கிட்ட கேள்வியாக கேட்டதே மௌனமாக போயிட்டார் எழுந்து. ஆனால் அதற்கான பதில் படத்தில் வச்சுருந்தார். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அவர் பெரிய இயக்குனர் அப்படின்னு அவருக்கும் பேர் சொல்ல, அவர் தான் முருகதாஸ். அந்த படம் தான் வந்து துப்பாக்கி. ஆனால் அதில் நடந்ததே வேறு. ஆக்சுவலாக தான் சார், இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா சோஷியல் மீடியாவில் வர டாக்ஸ் என்னென்னா துப்பாக்கி படத்துலேருந்து, இப்போ என்னதான் அரசியல் அந்த விஷயத்தில் வந்து விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து அந்த ஒரு சின்ன மனசாக இருந்தாலுமே, துப்பாக்கி படத்துக்கு அப்புறமா தான் வந்து விஜய்க்கும் எஸ்எஸ்சிக்கும் ஒரு பெரிய ஒரு கேப் வந்ததாக சொல்கிறாங்களே சார். உண்மையில் அங்கே என்ன நடந்துச்சப்போ துப்பாக்கி படம் விஜய் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, இதெல்லாம் கூட அந்த காலகட்டத்தில் எழுதுனாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃபே ரொம்ப ஃபீல் பண்ணியார், சங்கீதாவே வந்து எவ்வளோ காலம் அவங்க அப்பாவே கதை கேட்டுக்கிட்டு இருப்பார், அவரே எவ்வளோ காலம் சம்பளம் அங்கே பேசிக்கிட்டு இருப்பார், நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, நீங்களும் வளர்ந்துட்டீங்களே, நீங்கள் கதை கேளுங்க, நீங்கள் சம்பளம் பேசு, எல்லார் வீட்டிலும் நடக்கிறது தானே. அந்த ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்தோடனே எல்லாத்தையும் நீங்கள் பாரு சொல்லுவாங்களே, பிள்ளைங்களை வந்து கைக்குள்ளேயே வச்சுருக்காதீங்க, இருக்க அவங்களுக்கு அனுப்புங்க, சுதந்திரமாக அனுப்புங்க, அவங்க கற்றுக்கணும். இல்லை ஒரு பறவை கூட ரெக்கை முளைக்கிற வரைக்கும் தான் ஊட்டும், சோறு ஊட்டும், கொஞ்சம் ரெக்கை முளைச்ச பிறகு அண்ணா அந்த பறவையை பார்த்ததுன்னா கொத்தும், கீழே தள்ளி விட்டுரும், போ நீயே போய் இறைய தேடு அப்படின்னு. அதுதான் விஜய் விரும்பினார். அவர் ஒரு டைரக்டர் செலக்ட், ஒரு படம் ரெடி ஆகுது, எஸ்எஸ்சி ஒரு டைரக்டர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் ஒரு டைரக்டர் அனுப்புறேன், அனுப்பு பண்ணுறாரு, முருகதாஸ் அனுப்புகிறாரு. அப்படி அவர் உயரத்தை பார்க்குறாரு, உட்காருங்க அப்படின்றாரு, உங்கள் சம்பளம் என்னங்கன்றாரு. அவர் ஒரு சம்பளத்தை சொல்கிறாரு, நீங்கள் தான் முருகதாஸ்னு வச்சுக்க, சம்பளத்தை சொல்லும்போது உங்கள் சம்பளத்துக்கு ஒரு படமே எடுக்கலாமே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. முருகதாஸ் அங்கே வந்து ட்ரிகர் ஆகிறார், ஏன்னா முருகதாஸ் அப்போ செம்ம பீக்கில் இருக்கார். ஓகே கதையை சொல்லுங்கன்றாரு. முருகதாஸ் கதை சொல்ல 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 இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹை பட்ஜெட் கதையை காட்சிகளை லோ பட்ஜெட்டாக இவர் வந்து எதிர்கதை ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி தான் முருகதாஸ் சார் ஒரு 500 பேர் AK-47 காஷ்மீரில் இறங்கி ஓடுறாங்க அப்படின் பொழுது, 500 பேருக்கு எதுக்கு தம்பி, 50 பேர் அதுக்கு எதுக்கு காஷ்மீர், மோகன் ஸ்டுடியோவில் க்ரீன் மேட் போட்டுக்கலாம், AK-47 ரியல் துப்பாக்கி அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லும்போது நம்ம டம்மி துப்பாக்கி கட்ட துப்பாக்கி எடுத்துக்கலாம் ரேஞ்சில் சொல்ல 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 இவருக்கு ரொம்ப இதுவாகி போய் ஒரு கட்டத்தில் முருகதாஸ் எழுந்து விஜய்கிட்ட போய் சார் இந்த ப்ராஜெக்ட் சரி வராது சார், விட்டுருங்க சார், சார் வந்து வேறு இதில் இருக்கார் கோவப்பட்டு விஜய் அப்பா கிட்டா நான் சொல்கிறது நான் செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நீங்கள் கமெண்ட் கேளுங்கன்னொன்னே வேண்டாம் வெறுப்பாகத்தான் அந்த டைரக்டரை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணார். அந்த படமும் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஓகே முடிஞ்சது. ஆனால் படம் சூப்பர் டூப்பர், அந்த ஆடியோ லான்ச்சில் பேசியிருப்பார், மொத்தத்தையும் பேசியிருப்பார். விஜயை முருகதாஸ் பார்க்க, முருகதாஸை விஜய் பார்க்க அங்கே ஆரம்பிச்சிருந்தாங்க அது. அப்போ அங்கே எப்படியோ அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, மாபெரும் ஹிட்டு.
ஆனால் இங்கே நம்ம இந்த சைடு எடுத்து பார்த்தோம்னா, 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, லியோ வந்து ஹிட்டு தான், ஆனால் அந்த செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் எல்லா இடத்துல இருந்துச்சு. அது வந்து முன்கூட்டியே அறிந்த எஸ்ஏசி அதை சொல்லும் போது லோகேஷ் பண்ண அந்த செயல் வந்து எப்படி சார் பார்க்குறீங்க, அது கரெக்ட் தானா? ஏன்னா லோகேஷ் வந்து ஓகே இப்போ வந்து ஒரு பெரிய டேரக்டர், பட் வளர்ந்து வரும் டேரக்டர் தானே சார். இப்போ லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாக தான் அவர் அந்த பீக்கில் வந்து இறஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு செயல் வந்து விஜய் அவர்களுடைய காதுகளுக்கு போயிருக்குமா, லோகேஷ் இந்த மாதிரி செஞ்சது, அதாவது எஸ்ஏசிக்கு வந்த ஃபோன் கால் இதெல்லாமே? ஆ, கண்டிப்பாக அவர் தான் மேடையில் பேசிட்டார். எல்லா நடிகர்களும் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்சி மேலே தவறே கிடையாது. வந்து ஒரு சீனியர் டைரக்டரு ஒரு எவ்வளோ அனுபவம் இருக்கும், இன்றைக்கும் வந்து ஒரு கதையில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க, சீனியர் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களை கூப்பிட்டு வந்து அந்த ஒரு நாட்டு எப்படியாவது அதை கழட்டு இது பண்ணி விடுங்க, இந்த முடிவு எங்களுக்கு வராமல் இருக்குது, ஒரு கிளைமேக்ஸில் ஒரு முடிவு எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் இருக்குது, ஒரு சீனை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியாமல் இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் சீனியர்ஸ்க்கு உண்டு. வந்து நீங்கள் அவங்கள 1000 தான் பழைய ஆள் கிரிஞ்சி இதெல்லாம் சொன்னீங்கன்னா கூட, நான் உதாரணத்துக்கு நான் இதில் கூட பேசியிருக்கிறேன். கலைஞானம் கதாசிரியரும் இயக்குனரும் நடிகரும், ஆனால் அவரை வந்து இப்போது ரொம்ப வயசாகி போச்சு, பல முன்னணி நிறுவனங்கள் பல முக்கியமான இயக்குனர்கள்லாம் கூட அண்ணனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி காரம்பிச்சு கூப்பிட்டு வந்தப்போ, என்னப்பா தம்பி சொல்லுங்கப்பா அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் உதைக்குதுண்ணே, அவ்வளோதானப்பா இந்த கேரக்டருக்கு அங்கே போடுங்க, அங்கே தூக்கி இங்கே போடுங்க, இது ஒரு போடுங்க, அதை பண்ணுங்க. ஆனால் இந்த லாஜிக்கில் ஆடியன்ஸ் எல்லாம் கவனிக்க மாட்டான்ப்பா, ஆடியன்ஸ் எல்லாத்தையும் பிரமாதானே, ஆ ரைட்டுப்பா ஓகே. இது என்ன அனுபவம் தான் சார் இது. அதுமாதிரி எஸ்எஸ்சியோடைய அனுபவம்னு ஒன்று இல்லை, விஜயகாந்தை வைத்து 17 படம் எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த அனுபவம் தானே உங்களுக்கு. ஒரு படத்துலேயே ஒரு டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் எவ்வளோ பெரிய சண்டை நடக்குது, ஒரு படம் முடிகிறதுக்குள்ளே ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டேன்றாங்க. 17 படம் 18 படம் ஒரே டைரக்டர் ஒரே இயக்குனர் ஒரே நடிகர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி இதாக கேட்குறதுக்கு? இது இல்லைன்னா அதான் எஸ்எஸ்சி மீது உள்ள அந்த இது இவர் சொல்லி நாம் என்ன கேட்குறதுன்னு. இன்றைக்கி அதுதானே உண்மையாச்சு, அதுதானே சொல்கிறாரு, செகண்ட் ஹாஃபில் வந்த ரிசல்ட் அதுதானே அவர் சொல்கிறது. வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, எல்லா மீடியாக்களும் அப்படி தானே இப்போ இது பண்ணாங்க. சார் அன்றே கணித்தார் சூர்யா மாதிரி இப்போ அன்றே கணித்தார் எஸ்எஸ்சின்னு உண்மையிலே நம்ம சொல்லிக்கலாம் சார். முடியும் போது அவர் வந்து அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சு, அது ரொம்ப பற்றி வைரலாச்சு. என்னென்னா அவர் பேசினது விஜய் என்ன, அதாவது சூப்பர் ஸ்டார் ஒரு விஷயம் வந்து ரீசெண்ட் டைமில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்துச்சு, ரஜினி மீதும் விஜய் மீதும் வந்துருக்கிற ஒரு சர்ச்சைகள் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி திருப்பியும் அது திருப்பியும் ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி ரீஎன்ட்ரி கொடுத்த மாதிரி எஸ்எஸ்சி இன்னொரு டைம் அது பேசியிருக்காரு, விஜய் ஒன்றும் சூப்பர் ஸ்டார் கிடையாது அப்படின்னு ஒரு டாக் வந்து அவர் அந்த மேடையில் அந்த இதில் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார், இதை வந்து உண்மையிலேயே தேசிங்கராஜா அந்த பார்ட்டு அந்த படத்தோடைய ப்ரொமோஷனுக்குன்னு எடுத்துக்கலாமா, விஜயை வச்சு விளம்பரம் தேடுறாங்கன்னு, இல்லை விஜயோட அரசியலுக்கோ இல்லை அவருடைய வரப்புடைய படத்துக்கான ப்ரொமோஷன் எடுத்துக்கலாமா? தேசிங்கராஜா ஒன்றே வந்த மாதிரி தெரியல, இது 2 வேறு வந்தமாக வந்து நம்ம அது சொல்ல அதுக்கு ஏன் ப்ரொமோஷன் தேடனா. ஆனால் யதார்த்தமாக அந்த இடத்துலையும் ஒரு எஸ்எஸ்சி நியாயமான ஒரு உண்மையை பேசியிருக்கார். துள்ளாத மனம் துள்ளும் படத்தினுடைய கதை வடிவேல் நடிக்கிறதா போய் அப்புறம் எங்கெங்கேயோ சுற்றி ஒரு வழியாக ஆர்பி சௌத்ரியிடம் வந்து என்கிட்ட விஜய் காழ்ச்சிட்டு இருக்குது, நீ போய் தம்பிக்கு போய் கதை சொல்லிட்டு வாங்க அப்படின்னு அவரை அனுப்பிச்சு, விஜய் கதை கேட்டு ஒரு 4-5 நாளாக பதிலே கிடையாது, எழில கூப்பிட்டு சௌத்ரி தான் கேட்குறாரு, என்னப்பா போய் சொல்கிறேன் சார் ஒருமை ரிப்ளை, என் காரில் ஏறுன்னு சொல்லி கூட்டிட்டு போகிறாரு சாலிகிராமம் வீட்டுக்கு. கூட்டு முன்னே எஸ்எஸ்சி உட்காந்துருக்காரு, தம்பி கதை கேட்டார் ஆனால் ஒன்றும் சொல்லலை அப்படின்போது கூப்பிட்டு விஜயை கூப்பிட்டு என்ன என்ன ஏதாவது சொன்னால் தானே வந்து சார் வந்து வந்திருக்கார்ல, ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்கார்ல, ஒரு பூவனுக்காகன்ற ஒரு படத்தை வந்து கொடுத்த ஒரு ப்ரொடியூசர் இல்லை, விஜய்க்கும் வந்து அரவிந்த் சௌத்ரி மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. அதனால தான் சூப்பர் குட்டோட 100வது படத்தை விஜய் நடிக்க அவங்க தயாரிக்க போகிறாங்க. அப்போ வந்து ஒரு 3 டவுட் கேட்குறாரு விஜய் எழுதிக்கிட்ட, அந்த 3 டவுட்டுக்கான இது வந்து கிளியராக சொல்லிடுறாரு. சொன்ன போது ஷூட்டிங் போகலாம் அப்படின்றார். அந்த படம் வந்து ஒரு வெள்ளி விழா படம், அதை தான் எஸ்ஏசி சொல்கிறாரு, இது விஜய் நடிக்கலனா வேறு யார் நடிச்சிருந்தாலும் ஓடணும் ஒரு தந்து சொல்ல முடியுங்களா பாருங்கள், அதுதான் உண்மை. அப்போ ஒன்று விஜய் சூப்பர் ஸ்டார் இல்லையே, அப்போ ஒன்று விஜய் சூப்பர் ஸ்டார் இல்லையே அப்படின்ற பதில் தான். இது வந்து முழுக்க முழுக்க அவருடைய உள்ளத்திலிருந்து பேசின பேச்சு தான் இது. இல்லை வந்து எந்த பப்ளிசிட்டியோ இல்லை விஜய் ஏற்றி விடணும் அல்லது இது விஜயை பற்றி பரபரப்பாக பேசணும் இல்லை விஜய் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியில் வச்சு இது பண்ணோம், தன்னை கேட்காம தன் மகன் அரசியலுக்குள்ளே போகிறாரு, கட்சியை போய் டெல்லியில் பதிவு பண்ண போகிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கோபம் இருக்குது. அதே சமயம் வந்து அந்த சமயத்தில் விஜய் இப்படி தான் இருந்தார், அவர் ஒன்றும் சூப்பர் ஸ்டார் கிடையாது, நல்ல நல்ல கதைகள்லாம் வந்து தேர்ந்தெடுத்துல எனக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டுன்னு அதை வந்து அங்கே வந்து பதிவு பண்ணிட்டார். Thank you.